friends, இன்னைக்கு நம்ம ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி கொரியன் ஃப்ரைட் சிக்கன். ஸோ கோழி பொரிச்சுருக்க போகிறோம், அதுவும் கொரியன் ஸ்டைலில் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்குவோம், அதில் பிளாக் பேப்பர் போட்டுக்குவோம், உப்பு கஞ்சி போட்டுக்குவோம். போட்டு நல்லா கலந்து வைப்போம் தேவையான உப்பு. நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம், அதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம் பொரிக்கிறதுக்கு. நான் மாவு கலந்து வச்சுருக்கேன், அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஒரு கப்பு, அரை கப்பு கார்ன்ஃப்ளார். இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாவு கலந்துருக்கேன், அது என்னென்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார் மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு ரெண்டு விதமான மாவு இருக்குது. ஸோ கோழி வந்து நம்ம மாவில் போட்டு நேராக எண்ணெயில் போடுறோம். ஓகே, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சிக்கன் இருக்குல்ல, பிளாக் பேப்பர் அண்ட் சால்ட், அதை எடுத்து வெட் ஃப்ளாரில் போட்டு போட்டு மிக் போட்டு நரைச்சி எடுத்து, அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ளாரில் போட்டு எடுத்து இந்த மாதிரி தப்போட நான் குடிச்சிருப்பேன் ஷேக் பண்ணுறதுக்கு, எடுத்து நேராக நம்ம எண்ணெயில் போடுறோம். சரிங்களா? ஓகே, கோழி அரிச்சி பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம திருப்பி 100 செகண்ட் பேச்சுக்கு சிக்கன் ரெடி பண்ணலாம். ஏற்கனவே மெரினேட் பண்ணி வச்சு சிக்கன் எடுத்து நான் வெட் ஃப்ளாரில் போடுறேன். வெட் ஃப்ளாலேருந்து ட்ரை ஃப்ளாக்கு மாற்றுறேன். ட்ரை ஃப்ளாரில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் அண்ட் கால் ஃப்ளா கார்ன் ஃப்ளார் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாம் சிக்கனும் எடுத்து, இப்போ செகண்ட் பேச்சோட எல்லாம் சிக்கன் எடுத்து போட்ட பிற்பாடு அந்த தப்பை மூடிட்டு ஷேக் பண்ணணும். நீங்கள் ஷேக் பண்ணுறப்ப என்ன செய்யணும், ஈரப்பசை வந்து இல்லாமல் எல்லா இடத்துலையும் மாவு வந்து பிடிச்சிக்கும். ஸோ அங்கங்கே ஒட்டிகிட்ருக்காது. நீங்கள் கரண்ட்டில் மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா அங்கங்கே ஒட்டியிருக்கோம். அதனால தான் நான் வந்து தப்போவில் போட்டு நான் ஷேக் பண்ணியிருக்கேன். நம்ம கோழி அரிசி ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து ஸ்லோ ஃபைல் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துடணும். அப்புறம் செகண்ட் ரவுண்டில் வந்து என்ன செய்யணுனாக்கா ஹை ஃபயரில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பொறிச்சு எடுத்துட்டோம். இதெடுத்து நம்ம ஒளி தட்டி வச்சாக்கா அந்த ஆயிலெலாம் ஃபில்டர் ஆகும். நம்ம தனியாக முதல்ல ஒதுக்கி வச்சுருவோம். இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் எடுத்து போடுறோம். ஸோ இதான் மெரினேட் பண்ணி சிக்கன் எடுத்து நம்ம வெட் ஃப்ளாரில் போட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ளாரில் தப்போவில் போட்டுட்டு ஷேக் பண்ணிருந்தேன். ஸோ அந்த கோழி அரிச்சிங்க. போன்லெஸ் சிக்கன் வந்து நீங்கள் நெஞ்சு பகுதியும் எடுத்துக்கலாம், இல்லை கால் பகுதி கூட எடுத்துக்கலாம் எலும்புலது. அதனால் என்ன செய்யணும்னா சட்டுன்னு வந்துடும். ஸோ நம்ம திருப்பி போடுவோம், நல்லா வந்துருச்சு பாருங்கள் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடும் இதையும். இப்போ நம்ம டபுள் ஃப்ரை பண்ணுறோம், அதாவது ஏற்கனவே நம்ம பொறிச்சு எடுத்த கோழி இறைச்சிங்கள வந்து திருப்பி மறுபடியும் அணில் வந்து அதிகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறிக்க போகிறோம். ஸோ இந்த டைமில் என்ன ஆகும்னாக்கா மேலே வந்து நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும், நல்லா ப்ரௌன் கலராக வரும். ஓகே, பொறிச்சு எடுத்த கோழி பின்னே நம்ம தனியாக வச்சாச்சு. ஓகே, திருப்பி இப்போ என்ன செய்கிறோம், சட்டியை வந்து எம்டி பண்ணிவிட்டு நம்ம சாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம், 3 பல்லி பூண்டு போட்டுக்கிறோம், கொந்தின பூண்டு, 1 கலர் மாதிரி நல்லா மணம் வந்த பிற்பாடு நம்ம கொரியன் சில்லி பேஸ்ட் போடுறோம்.
So idu vandu idu thappa vala kadaikku namba kadaila vaanga mudiyum Korean chili paste namba kuda sadhama senjikala nanu adoda recipe vandi nanu description box la porra sadhama eppadi seyrudunte Tomato sauce 1 tablespoon ottikku chili sauce 1 tablespoon ottikala லேசா தண்ணி ஊத்திக்குவோம் அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக ஸோ அப்போ தான் வந்து அது கொதித்து கொஞ்சம் மணம் வரும் அதுவும் இல்லாமல் எல்லாம் மிக்சர் ஆகும் சுகர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குவோம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்குவோம் சாஸ்க்கு chicken stock rasu 1 teaspoon potukalam sauce nalla thick aayirchi ipo inda time la vende namu porichi vechirundha koli thundu potu porichi koli potu nalla kalari viduvom ella adathum padra mari நல்லா அழகான கலராக இருக்குது உங்களுக்கு உறவு பத்தலைனாக்கா நீங்கள் ஊசி மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கொரியன் ஃப்ரைட் சிக்கன் இஸ் ரெடி இது நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குனாக்கா நல்லா ஸ்பைஸியாக ஸ்வீட்டாக நல்லா கிரான்ச்சியாக இருக்கும் சரிங்களா கடைசியாக வந்து என்ன செய்யுங்க இந்த சிசுமாக இருக்கல அது மேலே தீவி விட்டுருங்க அந்த மாதிரி சரிங்களா நம்ம ஃப்ரை சிக்கன் எல்லா டைம்லையும் ஒரே மாதிரி சேமாக சாப்பிட்டு போர் அடிச்சு போயிடும் ஸோ இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் சாப்பிடணும் ஒரு ஃபன்னாக இருக்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டன் அமுத்துங்க லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணிங்க அண்ட் கமெண்ட் பண்ணிங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரொம்ப மீட் பண்ணுவோம் ஓகே புது வீடியோட வரேன் Thanks for watching. God bless you all. Romba nandri. Stay safe. Bye-bye. Drop it.